தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை ஆஸ்ட்ரோ 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய சாஸ்திரம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சிறு கட்டணங்களுக்கு உட்பட்டது. ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கெனுங்க, பெண்கள் புகுந்த வீட்டில் நிம்மதியாக வாழ ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பெண்கள் கேட்டுக்கொண்டதற்கெனுங்க இந்த பதிவிடுகிறேன். சிவன் கோயில்களில் உள்ள அம்மன் சன்னதி அம்பாள், அல்லது பெருமாள் கோயில்களில் உள்ள தாயார் சன்னதி அம்பாள், வெள்ளிக்கிழமை மாலை விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல உச்சித நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை மாலை சிவன் சன்னதியில் உள்ள அம்மன் சன்னதி அல்லது பெருமாள் கோயில்களில் உள்ள தாயார் சன்னதியில் நெய் தீபம் போட உங்களுக்கு தோஷங்களாகப்பட்டது விலகும். பெண்கள் புகுந்து வீட்டில் சங்கடங்கள் இல்லாமல் வாழலாங்க. ஸோ அதை வாரம் ஒரு முறை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டு வர, ஸோ நம்மளுக்கு அந்த நிம்மதி ஒரு அனுகிரகங்கள், அந்த கோயிலுடைய வைப்ரேஷன்கள் நமக்கு கிடைக்குங்க. அப்போ நம்ம மேலே இருக்கிற கெட்டது கண்டிச்சு, கெட்ட நிலைகளோ கெட்ட சக்திகளோ வீட்டில் இருந்தால் தாங்க இந்த சண்டைகள் பிரச்சனைகள் ஒரு நிம்மதியில்லா நிலைகளே கொடுக்கும். அதுக்கு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு போகணுன்றது கூட இல்லைங்க, காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் வீட்டில் விளக்கேற்றுங்க, அப்புறம் விளக்கேற்றுனீங்கன்னா அதுவே போதுமானதுங்க. ஒளி அதாவது ஒளி தீபச்சுடர் இருக்கும் இடத்தில் இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் எப்படி கிடைக்குதோ அதுபோல் காலை மாலை வீட்டில் தீபம் எறி விட்டிங்கன்னாவே உங்கள் வீட்டில் சந்தோஷ நிலைகள் இருந்து உண்டாகுங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.